அனைவருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு. கதையை எழுதியவர் திரு குமாரசாமி. கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம். இன்றைய கதை கோபமான செடி. ஒரு தோட்டத்தில் பச்சை மிளகா செடி ஒன்று இருந்தது. அந்த செடியில் சிறிய வெள்ளை நிற பூக்கள் நிறைய பூத்திருந்தது. அந்த செடி ஆசையோடு காத்திருந்தது, நம்மளிருந்து நிறைய பச்சை மிளகாய் தோன்றும், அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும், என்னை எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தது. பூவிலிருந்து பச்சை மிளகாய்கள் உருவாக இன்னும் 2 நாட்களே உள்ளது. அப்போது காற்று வேகமாக வீசியது. அந்த செடிகள் உள்ள பூக்கள் காற்றின் வேகம் தாங்காமல் அழுதபடி உதிர்ந்து கீழே விழுந்தது. பிறகு மழை வேகமாக பெய்தது. மீதமுள்ள பூக்களும் உதிர்ந்து விழுந்தது. எனது ஆசைகள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மீண்டும் என்னுள் பூக்கள் பூப்பதற்கு 3 மாதங்கள் ஆகுமே என்று நினைத்து வருத்தப்பட்டது. காற்று மலை மீது இருந்த கோபத்தில் நிறைய தண்ணீரை குடித்து இன்னும் பெரியதாக வளர்ந்தது. பூக்களை பாதுகாப்பதற்காக நிறைய இலைகளை உருவாக்கியது. 3 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் அந்த பச்சை மிளகாய் செடிகள் வெள்ளை நிற பூக்கள் பூத்து குலுங்கியது. இப்போது காற்று மழையும் வந்தது. அந்த செடியில் இருந்து ஒரு பூக்கள் கூட உதிரவில்லை. சில நாட்களிலேயே நிறைய பச்சை மிளகாய்கள் உருவானது. அந்த பச்சை மிளகாய்களை பார்த்து செடி மகிழ்ச்சியடைந்தது. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.